வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 4ஆம் தேதி உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சென்செக்ஸை பற்றி வந்து சின்னதாக ஒரு இது மாதிரி வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, 79,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 71,800 ஒரு 80,000 லெவல் வரைக்கும் வந்து மினிமம் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் டெய்லி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது நிஃப்டி மிட்கேப் நிஃப்டி ப்ளஸ் வந்து சென்செக்ஷன் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அது வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறது கிடையாது, ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறதில்ல, அதனால் வந்து நான் அவாய்ட் வந்து பண்ணிடுறேன். வெறும் வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துட்ருக்கேன். சென்செக்ஸ் வந்து ஒரு வரலாற்று உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 25,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 30,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பராக வந்து நிஃப்டி 50யில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த 80,000. இந்த 80,000 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். இதுக்காக தான் வந்து நிறைய ஒரு லாங் டேர்ம், ஒரு ஷார்ட் டேர்ம் டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஒரு தருணத்துக்காக தான். ஸோ இந்த தருணம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறது இந்திய பந்து பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு 20,000 பாயிண்ட் வந்து மேலே போச்சு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 100,000 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெவலை வந்து தொடும். அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமாக வந்து இந்திய பங்கு சந்தையில் வந்து பார்க்கப்படும். ஸோ இந்த லெவலுக்கு வந்து இந்திய பங்கு சந்தைகளை வந்து முடுக்கி விடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 20,000 பாயிண்ட் அப்படிங்கிறது சென்செக்ஸில் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்செக்ஸ் நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 500-600 பாயிண்ட் வந்து நார்மலாக வந்து மூவ் ஆகும். ரொம்ப கம்மி அப்படின்னாலும் சுத்தமாக வந்து மூவ்மெண்ட்டே வந்து கொடுக்கல அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் வந்து மூவ் கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னாலும் 500-600 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் கொடுக்குது, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா 1,000-1,500 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் சென்செக்ஸ். ஸோ இன்னும் மிஞ்சி போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மிஞ்சி போனால் நமக்கு வந்து இதே ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த 100,000 அப்படிங்கிற அந்த டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம், இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து மேலே ஏறுது அப்படின்னா மேபி நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 100,000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர் வந்து தொடும். ஆனால் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா 100,000 அப்படிங்கிறது வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து அடிச்சிருவாங்க. சரி, ஓகே, நாளைக்கு சென்செக்ஸில் ஒரு ரேஞ்ச் போன் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 80,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 79,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். இதை நம்பருக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 79,600 79,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 80,200 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 80,400 ஒரு 80,600 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நாளைக்கூட நிலைமை. ஸோ லாஸ்ட் வீடியோ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி 50யில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா வந்து இருக்குன்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,200 ஒரு 24,250 வரைக்கும் மினிமமாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,230 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த கேப் அப் எதனால் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா MSCI அப்படின்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா உலக லெவலில் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி எந்த மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோ அதை பற்றின ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு, இது வந்து நல்லா பண்ணல, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை இது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இதில் வந்து செய்யாதீங்க, இதை இன்வெஸ்ட் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அது
ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இண்டெக்ஸ் இந்தியாவோட இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க, அதாவது பண்ணுறாங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, அதாவது நேற்று அமெரிக்கன் டைமில் வந்து நேற்றே வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஹெச்டிஎஃப்சி ஏடிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 3% 3% சம்திங் வந்து ஏறி இருந்தது. ஸோ அதோட விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி மூணுமே வந்து பயங்கரமான ஒரு கேப் அப்பில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலும் பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் இல்லை. நேற்றாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது, ஆனால் இன்றைக்கி அதுவும் வந்து சுத்தமாகவே வந்து இல்லை. ஸோ நேற்றே நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், நேற்றும் வந்து அதான் இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு வந்து மாதிரி இருக்குதோ நாளைக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நேற்று வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து ஒரு மொமெண்டமே நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்காது. அதனால் இந்த நாம் கொடுத்த அந்த டைமிங்கும் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்காது. ஸோ அதனால் வந்து நான் டைமிங் பற்றி வந்து பெருசாக நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24,300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா 24,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,200 கீழ் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,150 ஒரு 24,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். மேக்ஸிமம் ஒரு 24,050 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ரொம்பவும் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இந்த 24,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,400 ஒரு 24,450 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஒரு கேப் அப் மாதிரி வந்து மறுபடியும் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேப் அப் வந்து போயிருச்சு அப்படின்னா ரெண்டு விதமான சினாரியோ நமக்கு வந்து நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து சுற்றிட்டு இருந்தது இல்லையா, அது ஒரு சினாரியோ, அப்படி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு கேப் அப் ஆகிட்டு அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து இன்னொரு சினாரியோ வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சினாரியோ வந்து இப்போதைக்கு வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ப்ளஸ் வந்து அமெரிக்கன் இது டவு ஜோன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து நாளை காலையில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து சினாரியோஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு சினாரியோ வந்து இருக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,500, 24,400, 24,300, 24,200, 24,100, 24,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50 இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9:40 வந்து ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 11:15 வந்து ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் 12 ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1:45 வந்து ஒரு டைமிங் வந்து இருக்குது. ஸோ இந்த டைமிங் இப்போதைக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளை காலையில் இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷனோ இல்லை வந்து புதுசாக வேறு ஏதோ டைமிங் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னா ஒரு கேப் அப் வந்து ஆகுது, அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகும், மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மேலே சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அந்த 10 உள்ளே தான் வந்து டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது. ஆனால் எத்தனை பேர்னால வந்து ட்ரேட் எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு 10 மேலே அப்படிங்க ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இல்லை. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 53,200 ஒரு 53,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து டோட்டலாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கு மேலே வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து சுத்தமாகவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 2 முன்னாடி வந்து எப்படி என்ன நடந்துட்டு இருந்ததோ அதே தான் மறுபடியும் வந்து இப்போதைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு கேப் அப் ஆகுது, அந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசாக சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகும், அந்த கேப் அப் ஆகிட்டு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும்.
ஸோ அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ டெய்லி நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகுது. அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகும், ஒன்று கீழே இறங்குது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுது. ஸோ பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு மார்க்கெட்டில் இப்போதைக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஒரு பிடிஎஸ்டியாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங்லேயோ அதுலேயே வந்து மார்க்கெட்டோட அந்த டோட்டல் ஃப்ளக்ஷுவேஷன் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து அங்கேயே வந்து முடிஞ்சிருது. இன்பிட்வீன் ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஸோ நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்ட்டு இந்த பிடிஎஸ்டி டைப் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் டைமில் இந்த க்ளோசிங் டைமில் வந்து அது மாதிரி போய் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நமக்கு வந்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு போய் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அது யாரோ வந்து பண்ணிட்டு போயிட்டோம், ஆனால் நமக்கு வந்து நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் தான். அதனால் வந்து இந்த ரிஸ்க் சாப்பிட்ற மேட்டருக்கெல்லாம் யாரும் வந்து போக வேணாம். நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தால் மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம், இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கணும். ஸோ அமைதியாக இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கற்றுக்க முடியும். அதனால் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்தால் நாம் வந்து எடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 53,300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 53,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 53,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 52,800 ஒரு 52,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 53,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 53,500 ஒரு 53,600 வரைக்கும் வந்து அப்ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 53,600 53,500 53,300 53,000 52,800 52,700 52,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 23,550 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதை பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,700 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலாம் ஓப்பன் ஆகுது, ஒரு 23,750 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஹை வந்து போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து இங்கேயும் வந்து ஒரு 9:50 வரைக்கும் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது, ஆனால் பெருசாக வந்து எல்லாருக்கும் வந்து கிடச்சிருக்காது. ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியும் வந்து ட்ரேடிங் அப்படிங்க வந்து நடந்தது. பெருசாக வந்து மூமெண்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இதே மாதிரி டெய்லி ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு கேப் அப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு இப்படியே போச்சு அப்படின்னா பெருசாக மார்க்கெட்டில் நாம் வந்து பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,850 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 23,750 23,700 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,100 ஒரு 24,150 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,200 24,100 24,000 23,900 23,800 23,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.